பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் தியானத்துக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கனின் புஸ்தகம் 46:3-4 நாம் தியானிக்கலாம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதிய ஆகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். Isaiah 46:3-4. Listen to me, O house of Jacob, and all the remnant of the house of Israel, who have been upheld by me from birth, who have been carried from the womb. Even to your old age I am he, and even to gray hairs I will carry you. I have made and I have bare, even I will carry and will deliver you. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குறுதி, என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவருக்கு செவி கொடுக்கிற ஜனங்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களுக்கு அவர் ஒரு மகிமையான வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன்னை தாயின் வயிற்றில் பாதுகாத்து வெளியே கொண்டு வந்த தேவன் நான் தான். உன்னை ஏந்தினவர் நான் தான். உன் தாயின் கருவிலே உன் கருவை என் கண்கள் கண்டு அதை பாதுகாத்தது. அப்படி பாதுகாத்த நான் உன்னை முதிர் வயது வரைக்கும் நடத்தி சொல்வேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புவேன் என்று சொல்கிறார், ஏந்துவேன் என்று சொல்கிறார். ஆம், தேவன் நம்மை நடத்தும் விதம் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல, ஒரு தாய் தன் பிள்ளையை அணைத்து தேற்றுவதை போல, அப்படித்தான் நம்மை நடத்தி சொல்கிறாரா. ஒவ்வொரு நாள் ஆண்டவரிடத்தில் சொல்வோம், ஆண்டவரே உம்முடைய வாக்குக்கு நான் செவி கொடுப்பேன். ஆண்டவரே, நீர் எனக்கு சொல்லிப்பான வாக்கு தத்தங்களை பற்றி கொள்வேன். ஒவ்வொரு நாளும் உம்முடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கையை கட்டேன் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்வோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அநேக நேரங்களில் நான் நினைத்தது உண்டு, ஒரு தாயின் கருவிலே ஒரு குழந்தை பாதுகாக்கப்படுவது தேவனுடைய கரத்தில் தான் இருக்கிறது. எத்தனையோ காரியங்கள் இந்த பூமியில் நடக்கிறது, எத்தனையோ அதிர்ச்சி தரும் செய்திகள் வருகிறது, எத்தனையோ போராட்டங்கள் வருகிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என் கண்கள் உன் கருவை கண்டு அதை தாங்கி சுமந்தது. ஆகவே தான் நீ இந்த பூமியில மனுஷனாக மனுஷியாக இருக்கிறாய் என்று சொல்கிறார். அதே கரம் நம்மை முடிவு பரிந்தவர் நம்மை நடத்தும். நம்முடைய வழிகளெல்லாம் நம்மை பாதுகாக்கும். நாம் எப்பொழுதெல்லாம் தடுமாறுகிறோமோ ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை சுமப்பேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள். ஆண்டவரிடத்துல பக்தன் கேட்டானா, நீங்களும் நானும் நடந்து வந்த தடங்கள் தெரிகிறது, வேதனைகள் வரும்பொழுது ஒரு மனிதனுடைய தடம் தான் தெரிகிறது, நீர் எங்கே போனீர் என்று கேட்கிறானாம். அப்பொழுது தேவன் கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா, மகனே பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும் நேரத்தில் நான் உன்னோடு நடப்பதில்லை, உன்னை தூக்கி சுமந்து கொண்டு நடப்பேன் என்று சொல்லுகிறார். ஜபமனுவமா பரலோக பிதாவே, இன்றும் கூட என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உமக்கு செவி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை கொடுங்கப்பா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதன்படி நடக்கிற, அதற்கு செவி கொடுக்கிற மனுஷனாய் மனுஷியாய் எங்களை மாற்றும். அநேக நேரங்களில் உம்முடைய சத்தியத்தை விட்டு விலகும் பொழுதுதான் உம்முடைய பாதுகாப்பை நாங்கள் இழக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தின்படி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் சிந்தனைகள், சொல், செயல் எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய அனந்த ஞானத்தின்படி இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் வலதுபுறமோ இடதுபுறமோ சகையாத வாழ்க்கை வாழ கிருபைத்தார். எங்கள் சரீரத்தின் அத்தனை அவைகளையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் பாதுகாத்து தாயின் வயிற்றில் உருவாக்கி கொடுத்தீரே. எங்கள் சரீரம் அத்தனையும் உமக்கு ஜீவ பலியாய் உம்முடைய சித்தத்தை செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம். இன்று என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இயேசுவே உம்மால் சுமக்கப்படுகிற வாழ்க்கையாய், ஏந்தி பாதுகாக்கப்படுகிற வாழ்க்கையாய் இருக்கட்டும். முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன் என்று சொன்னீரே, நீர் செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.